குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் பார்த்தோம் ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டு மீண்டும் நாட்டுக்கு வராரு, அயோத்திக்கு வராரு. அயோத்திக்கு வரும்போது வழியில் சேது நாடுன்னு ஒரு நாடு. சேது நாடுன்றது என்னன்னா, நம்ம வந்து இப்போ ராமேஸ்வரம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அந்த காலத்தில் சேது நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த சேது நாட்டில் வந்து இருந்து பரிகாரம் பண்ணுறாரு. என்ன பரிகாரம் பண்ணுறாருன்னா, நம்ம வீட்டில் ஒரு யாரையோ நம்ம கொண்டுட்டோம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ கொலை பண்ணிட்டோம்னா, வீட்லேயோ வெளியிலையோ அரசாங்கமோ எதுவோ ஒரு சிவபக்தனையோ இல்லை யாரையோ கொலை பண்ணிட்டோம்னா, அதுக்கு அதில் வந்து அந்த கொலை செய்கிறதால ஹத்தி தோஷம்னு ஒரு தோஷம் வரும். அந்த தோஷம் நீங்கிறதுக்கோசரம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், ராமேஸ்வரத்தில், இப்போ நம்ம ராமேஸ்வரம்னு சொல்கிறோம், அப்போ சேது நாடுன்னு சொல்லுவாங்க, சேது நாட்டில் வந்து பரிகாரம் பண்ணுறாரு. பரிகாரம் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, மணலில் லிங்கம் செஞ்சு பரிகாரம் பண்ணுறாரு. இந்த சேது நாடு ராமேஸ்வரம்னும் போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோன்னா, காசிக்கு போவோம். காசிக்கு போயிட்டு கங்கையில் குளிப்போம். கங்கையில் குளிச்சுட்டு நம்ம பாவங்கள்லாம் நீங்கும்ன்றது ஒரு ஐதீகம். வட இந்தியாவில் இருக்கிறவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமேஸ்வரம் வருவாங்க. கங்கையிலேருந்து புனித நீரை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்தில் கலப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ராமேஸ்வரத்தில் கடல்லேருந்து மணலை எடுத்துன்னு வந்து கங்கையில் கலப்போம். இது ஒரு ஐதீகம் அதனால், ஏன்னா தோஷங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு இதுதான்ட்டு. இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன். சேது நாட்டை வந்து வீர விஜய சேதுபதின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் ஆட்சி செஞ்சாருங்க. ராஜா வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். பொதுமக்களுக்கு என்னவோ ஏதோ அதை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு. ஜனங்க வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த வீர விஜய சேதுபதி ராஜாவுக்கு ரெண்டு பெண்கள், சீனி நாச்சியார் லட்சுமி நாச்சியார்னு ரெண்டு பெண்கள். அவருக்கு தன்னுடைய பெண் குழந்தைங்க மேலே ஆசை. பொதுவாகவே தகப்பனாருக்கு வந்து பெண் குழந்தைங்க மேலே கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தியாக இருக்குங்க. எந்த தகப்பனாராக இருந்தாலும் பெண் குழந்தைங்களுக்கு மேலே கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. அதே மாதிரி இன்டர்ன் எப்படின்னா, பெண் குழந்தைங்களுக்கும் தாயாரை விட தகப்பன் மேலே தாங்க பாசமாக இருக்கும். இட்ஸ் எ நேச்சர். அதுதான் ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க சார், எ சன் இஸ் எ சன் அன்டில் ஹி வெட்ஸ். பையன் வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம பையனாக இருப்பான். ஆஃப்டர் தட் அவன் வேறு ஒருத்தரோட லாக் ஆகிடுறான். பட் எ டாட்டர் இஸ் எ டாட்டர் இஸ் எ டாட்டர் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தை எப்பவும் தகப்பனாரை நினைக்கும். சாப்பாடு புருஷனுக்கு போடும்போது கூட தகப்பனாரை நினைக்கும். அடுத்து சகோதரனை நினைக்கும், அண்ணன் எப்படி இருக்கான், தம்பி அவன் எப்படி இருந்தாலும் அது மாதிரி நினைக்கும். அது மாதிரி இவர் வந்து ராஜா இருக்கார் பாருங்க, சேது நாட்டு ராஜா வீர விஜய சேதுபதி. அவர் வந்து தன் ரெண்டு பெண் குழந்தைய வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துன்னு இருக்கார். என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும் இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு இது பண்ணி பொண்ணை வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். பொண்ணை வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் தகப்பனா. அந்த பொதுவாகவே அந்த அவர் வந்து பிரியம் ரொம்ப அளவுக்கு மீறிய பிரியம். எதுவுமே ஒரு அளவு அளவோடு இருக்கணுங்க. அளவுக்கு மீறி பிரியம் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. அது என்ன பண்ணார், தண்டத்தேவர்னு ஒத்துருங்க. அவரை வந்து மாப்பிள்ளை ஆக்கினார். ஒரு மாப்பிள்ளை இல்லைங்க, ரெண்டு பொண்ணுக்கும் அவரே தாங்க மாப்பிள்ளை. ஆமாங்க, தன்னோட ரெண்டு பொண்ணு இருக்கா பாருங்கள், சீனி நாச்சியார் லட்சுமி நாச்சியார், ரெண்டு பொண்ணையும் அந்த தண்டத்தேவருக்கே கட்டி கொடுத்துட்டாருங்க. கட்டி கொடுத்துட்டு வீட்டோட வச்சுக்கினாருங்க. அந்த காலத்திலே வீட்டோட மாப்பிள்ளை இருப்பாங்க போல் தெரியுது. வீட்டோட வச்சுக்கினாரு, பங்களாவோட அந்த மாளிகையோட வச்சுக்கினாரு. என்ன பண்ணாங்க, ராம்நாட்டில் வந்து பக்கத்தில் ஒரே வறட்சி. அந்த நாளும் வர எப்பவும் வறட்சி தான் போல் தெரியுது.
என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆட்களை எல்லாம் படையாட்களை எல்லாம் கூப்பிட்டு கிணறு வெட்டுறதுக்கு போகிறாரங்க. ஜனங்களை வச்சு தண்ணி, ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமே அதுக்கோசரம். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம இதை மாதிரி சூழ்நிலையில் இதை என்ன பண்ணுறது, நாட்டை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நாட்டு நடப்பை வந்து மந்திரியை வச்சு எல்லாம் பார்த்துப்பார். கோயில் இருக்குது பாருங்கள், ராமேஸ்வரம் கோயில், அதான் இப்போ சொன்ன பாருங்கள், சேது நாடு வந்து இப்போ ராமேஸ்வரம்னு ஆயிடுச்சு. அந்த கோயிலெலாம் பாதுகாக்க நம்ம போன வரணுன்ட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டாரு தண்டத்தேவரை. ஜனங்களை வந்து வர யாத்திரிகர்கள்கிட்ட நல்ல மரியாதையாக நடந்து நல்லா செஞ்சு நல்லா சாப்பாடு போட்டு சந்தோஷமாக ஜனங்க போனோம். அந்த காலத்தில் சாப்பாடு அப்படி போடுவாங்க ராஜாக்கள். நிறைய மடங்கள் இருக்குது, இப்போ கூட போனீங்கன்னா திருவண்ணாமலை ஓயாமடம் அண்ணா அது மாதிரி நிறைய மடங்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம், நிறைய மடங்கள் இருக்குது. நிறைய சாப்பாடு போட்டு எல்லாரையும் திருப்தியாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க கோயிலுக்கு. அதாவது காசிலேருந்து வர யாத்திரிகர்கள்லாம் இங்கே கோயிலுக்கு வருவாங்க இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தண்டத்தேவரோட நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவரை மிஸ்கைடு பண்ணிட்டாரு. அப்போ ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே ஹியர், எப்படின்னா இப்போதாங்க இந்த பாம்பன் பாலோன்றது இப்போ தான் ஒரு 100-150 வருஷத்தில் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜனங்க எப்படி போனோன்னா படகுல தாங்க போனோம். இவர் என்ன பண்ணிட்டாரு, தண்டத்தேவரோட நண்பர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம வந்து இதுக்கு ஏதாவது பணம் வாங்கி இதை வந்து கோயில் செலவுக்கே வச்சுக்கலாமே அப்படின்னு அவரை மிஸ்கைட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே ராஜா சொல்லியிருக்காரு எதுவும் ஃப்ரீயாக எல்லாம் செய்யணும், ஜனங்கக்கிட்ட காசு வாங்கக்கூடாது, ஜனங்க சந்தோஷமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சன்னியாசி வந்தாருங்க காசியிலேருந்து, ஒரு சன்னியாசி வந்து நான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணுன்னு போட்டில் ஏறும்போது காசு கொடுத்தா தான் ஏற்றுவேன்ட்டாருங்க. யார், தண்டத்தேவரோட வச்ச ஆள் இந்த படகோட்டி. அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை எங்கிட்ட காசு இல்லையே நான் சன்னியாசி ஆச்சேன்றார், அதெல்லாம் கிடையாது கீழே இறங்கு அப்படின்ட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக ராஜாவை பார்த்தாருங்க. அங்கே போய் ராஜாவை பார்த்து நீ இது மாதிரி செய்கிற, ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், யாத்திரிகளுக்கு நல்லது செய்யணும்ன்ட்டு சீரிய முயற்சி எடுத்து பண்ணுற, ஆனால் உன்னுடைய போட்டு ஓட்டுறான் பாரு, அவன் வந்து பணம் கொடுத்தா தான் ஏற்றுவேன்னு சொல்கிறான், இது என்ன நியாயம் இதுன்னு கேட்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த போட்டுக்காரனை கூப்பிட்றாரு, இந்த படகோட்டியை, ஏன் அதை மாதிரி காசு வாங்கினேன் ஐயா, எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு கட்டளை அதை மாதிரி அப்படின்னா, உனக்கு யார் கட்டளை கொடுத்தது, தண்டத்தேவர் கொடுத்தாருங்க, காசு வாங்காது ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டுனார். இவர் என்ன பண்ணிட்டார், மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். வீர விஜய சேதுபதி ராஜா தன்னுடைய அந்த தன்னுடைய இது பெண்கள் இருக்காங்களே அந்த புறம் அங்கே வரார். சீனி நாச்சியாரையும் லட்சுமி நாச்சியாரையும் கூப்பிட்றார். அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு என்னன்றதை சொல்லு அப்படின்னு. என்ன, நம்ம வந்து தர்மம் செய்கிறோம், நிறைய தர்மம் செய்கிறோம், ஆனால் தர்ம காரியத்துக்கு இடையூறாக இப்போ பாரு, நம்ம வந்து யாத்திரிகள் வரவங்களை வந்து போட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு விடுறதுக்கு நம்ம கொடுத்து செஞ்சுன்னு இருக்கோம். இதுக்கு இடையூறாக என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கின்னு விடுறாங்களே, இது தப்பு இல்லையான்னார். கண்டிப்பாக தப்பு, யார் இதை மாதிரி விட்டாலும் தப்பு அப்படின்னா என்ன என்னவா பண்ணலான்னாரு. அவங்க யாராக இருந்தாலும் கழுத்தை விட்டுடுங்க அப்படின்றாரு. யார், ரெண்டு சகோதரிகளும் சொல்கிறாங்க, அது எப்படிமா பண்ண முடியும், அது ஆமாம், கடவுளுக்கு செய்ய வேண்ட காரியத்துக்கு இதை மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா கழுத்தை வெட்டிடுங்க அவங்கள. அம்மாண்ணா, அப்பா நீயே இருந்தால் கூட அது தப்பு தப்பு தான்ப்பா அப்படின்ச்சு. அம்மா இது செஞ்சது யாருன்னா உங்கள் ரெண்டு பேரோட கணவன் இருக்கார் பாரு, தண்டத்தேவர், அவன்தாம்மா இதை பண்ணான். அப்படியாப்பா, என் கணவனே தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான், என்ன பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுங்க. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க பாடியில் நீங்கள் எரிக்கும்போது அதில் நாங்கள் வந்து தீ குளிச்சிருவோம், நாங்கள் உடன்கட்டை ஏறுவோம், அந்த காலத்தில் அதெல்லாம் செய்வாங்க, உடன்கட்டை ஏறுவோம்னார். சரிம்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும்
இந்த தண்டத்தேவரை சாகடித்த உடனே அந்த பாடியில் வந்து ரெண்டு பேரும் உடன்கட்டை ஏறிட்டாங்க. இன்னும் நீங்கள் போனீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பார்க்கலாங்க, என்னன்னா தங்கச்சி மடம் அக்கா மடம்னு இருக்குங்க. இது மாதிரி நிறைய அரிய தகவலெல்லாம் கொடுத்துருக்கேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.